தம்பி, அப்படி தவறாக பிரம்மாவை நினைக்காதே. அவர் ஏதாவது நீண்ட சிந்தனையில் சென்றிருப்பார். படைக்கும் தொழிலை மேற்கொண்டுள்ள நான்முகன் தன்னை மறந்து இப்படி சிந்தனையில் ஈடுபட்டிருந்தால் இவரது சிருஷ்டியில் மனிதன் மிருகமாகவும் மிருகம் மனிதனாகவும் மாறிவிடுமே. முருகா, நாமோ சிறுபிள்ளைகள், அவர்களோ பெரியவர்கள். சிறியவராயிருந்தாலும் பெரியவராயிருந்தாலும் பணிவுக்கு பதில் பணிவு காட்டாவிட்டால் அதற்கு பாடம் கற்பித்தே ஆக வேண்டும். வேண்டாம் வேண்டாம், விளையாட்டு விபரீதமாகிவிடும். அப்படி ஒன்றும் ஆகாது. நீங்கள் இங்கிருந்து சற்று வேடிக்கை பாருங்களேன். மாட்டேன். உன் பாடு, பிரம்மன் பாடு, நான் வருகிறேன். பிரம்மதேவரே, இசைக்கு ஒன்றாக நான்கு முகங்கள் இருந்தும் கூட நான் பணிந்தது உங்களுக்கு தெரியவில்லை அல்லவா? குமரா, நான் கவனிக்கவில்லை. ஓஹோ, கவனிக்கவில்லையா? கவனம் இங்கில்லையா? சரி, உமக்கு தொழில் என்ன? என்ன புரியாதவன் போல் புதிதாக கேட்கிறாய். கேட்ட கேள்விக்கு பதில் என்ன? படைக்கும் தொழில். எதை அடிப்படையாக கொண்டு படைக்கும் தொழிலை செய்கிறீர்? வேதத்தை மையமாக கொண்டு அவரவர் செய்த பாவ புண்ணியத்திற்கு ஏற்றவாறு ஜீவராசிகளை படைக்கிறேன். அந்த வேதத்திற்கு விளக்கம் என்ன? ஓம் என்ற சொல்லிலிருந்து உதயமாவது வேதம். அந்த ஓம் என்பதற்கு என்ன பொருள்? அதுதான் பிரணவம். பிரணவத்தை பிரித்து சொல்லும். அகார உகார மகாரங்களின் சேர்க்கை. அந்த அகார உகார மகாரத்திற்கு அர்த்தம் சொல்லும். அதாவது ஏதாவது அகாரம் என்பது என்ன? வந்து என்ன வந்து? உண்மையிலேயே எனக்கு இதற்கு பொருள் தெரியவில்லை. ஆனால் போதும், வேதத்தை மையமாக கொண்டு படைக்கும் தொழிலை மேற்கொண்டுள்ள உமக்கே அதற்கு அர்த்தம் தெரியவில்லை என்றால் இது மாபெரும் வெக்கக்கேடு. நான்முகனே, ஆதரிப்படி வேதத்திற்கு நீரே விளக்கம் சொல்லும் வரை உண்மை விடப்போவதும் இல்லை. உமது தலைக்கணம் வேரோடு ஒழிய சட்ட தண்டனை கொடுக்காமலும் இருக்கப் போவதில்லை. பிரம்மதேவரே. சுவாமி, என் தலையில் யாரோ அழுத்தமாக குத்தியது போல் ஒரு பெரும் அதிர்ச்சி. உமா, எனக்கும் அதே நிலைதான். எதனால் அப்படி? உன் இளைய மைந்தன் ஆறுமுகன் இருக்கிறானே, அவன் நான்முகனோடு விளையாடுகிறான். என்ன விளையாட்டு? சற்று பொறு, இன்னும் வேடிக்கை பார்ப்போம். பூதகணங்களே, வேதத்திற்கு பொருள் சொல்ல தெரியாத பிரம்மனை உடனடியாக தனியிடத்தில் அழைத்து வையுங்கள். தம்பி, அண்ணா, நீங்கள் பேசாமல் இருங்கள். முருகா, என்ன விளையாட்டு? என்னை அடைத்து வைத்தால் படைக்கும் தொழில் என்ன ஆகும்? அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ சற்று ஓய்வு பெறும். விழுந்து செல்லுங்க பிரம்மனை. நானே போ. முருகா, இப்படிப்பட்ட விளையாட்டே வேண்டாம். இந்த விவரம் தந்தைக்கு தெரிந்தால் பெரிதும் உன் மீது ஆத்திரப்படுவார்கள். ஒரு காலம் இல்லை, பிரணவத்திற்கு பொருள் சொல்ல தெரியாத பிரம்மனுக்கு தக்க தண்டனை கொடுத்தார் என்று அன்னையும் தந்தையும் என் மீது ஆனந்தமே அடைவார்கள். குமரா, உன் பிள்ளை விளையாட்டை பிரம்மனிடம் தான் காட்டுவதா? அதைவிட மும்மூர்த்திகளில் ஒருவராக விளங்கும் நான்முகனை நேற்று பிரிந்த நீ தலையில் குட்டுவதா? உன் விளையாட்டிற்கு அளவே கிடையாதா? போதும் வேடிக்கை, உடனடியாக பிரம்மனை விடுதலை செய். அன்னையே, நீங்கள் ஆற்றப்படும் அளவிற்கு அடாத செயல்களில் நான் ஈடுபடவே மாட்டேன். நடந்ததை கேளுங்கள், பிறகு நான் செய்தது சரியா தவறா என்று நீங்களே முடிவு கூறுங்கள். எல்லா விவரமும் உன் தந்தை சொல்லி தெரிந்து கொண்டுதான் நானும் இங்கு வந்திருக்கிறேன். பெரியோர்கள் பேசி தீர்த்துக் கொள்ள வேண்டிய பிரச்சனையில் சிறுபிள்ளை நீ எதற்காக தலையிடுகிறாய்? தாயே, பெரியவர்கள் பெரியவர்கள் என்று அவர்கள் செய்யும் தவறுகளை நாம் மறைத்துக் கொண்டே போகவும் கூடாது. அதுதான் மன்னிக்க முடியாத தவறு. முருகா, பயமற்ற தைரியம் வந்துவிட்டது. அத்துடன் பேசவும் கற்றுக்கொண்டாய். தாயே, வேதத்திற்கே நாயகனின் தந்தை, வல்லமைக்கே தலைவியான சக்தி எனது அன்னை. பிறகு வேட்டையும் தைரியத்தையும் விலை கொடுத்தா வாங்க வேண்டும். சரி, உனது அன்னையின் கட்டளை. உடனடியாக பிரம்மதேவனை விடுதலை செய். மன்னிக்கவும், தவறு செய்தவன் தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்பது தத்துவம். அப்படியானால் பிரம்மதேவனை விடுதலை செய்ய மாட்டாயா? மாட்டேன் என்று நான் சொல்லித்தான் தெரிய வேண்டுமா? அந்த அளவிற்கு பெரியவனாகி விட்டாயோ? பெரியவர் பிழை செய்யும் போது சிறியவன் பெரியவனாகி விட வேண்டியதானே? கந்தா, பிடிவாதம் வேண்டாம். தவறு செய்தவருக்காக தாங்களும் பரிந்து பேச வேண்டாம். சரவணா, வேளவா, தவறோ சரியோ முறையோ அன்னை தந்தை கட்டளையை ஆறுமுகன் நிராகரித்தான் என்று அவ சொல்லு தாளாகாது. உடனே பிரம்மனை விடுதலை செய். யாரங்கே அடைத்து வைத்திருக்கும் பிரம்மதேவனை உடனடியாக விடுதலை செய். சண்முகா, நீ மட்டும் என்னுடன் வா, உன்னோடு நான் தனியாக பேச வேண்டும். தாயே, தம்பிக்கு நான் அப்போதே சொன்னேன், இப்போது தந்தையின் கோபத்திற்கு ஆளாக போகிறான். விநாயகா, ஒரு தத்துவ நாடகம் ஆடுகிறார் உன் தந்தை. அதற்கு தலைவன் தகப்பனா பிள்ளையா என்று சற்று பொறுத்திருந்து பார்ப்போம். குமரா, என்னதான் சமாதானம் கூறினாலும் படைக்கும் தொழிலை மேற்கொண்ட நான்முகனை நீ சிறை நடைத்தது மாபெரும் தவறு. தங்க நவலிலே தூண்டிய நான்
பொறுத்தாலும் தவறு செய்யவே மாட்டேன். தேவத்தை கற்று மறந்தவன், அவை பிறருக்கு எடுத்து உபதேசிக்காதவன், அவசரத்தோடு பாடியவன், அதற்கு விளக்கம் சொல்ல தெரியாதவன், இந்த நான்கு குற்றங்களில் ஏதேனும் ஒன்றை செய்தாலும் சிந்தித்து சிந்தித்து மீண்டும் திருந்துவதற்காக அவனை தனியே காராகிரகத்தில் அடைத்து வைக்க வேண்டும் என்று தாங்கள் தானே ஆகம சாஸ்திரத்தில் கூறியிருக்கிறீர்கள். ஆம், நான் தான் கூறினேன். அதை இல்லை என்று யார் மறுத்தார்கள்? இப்போது உங்கள் வாக்குக்கு உயர்வு கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் தேவத்திற்கு விளக்கம் சொல்ல தெரியாத நான் முகனை சிறையில் அடைத்தேன். இது எப்படி தவறாகும்? நீ சிறுபிள்ளையாயிற்று. பிரணவத்துக்கு பொருள் கூறினால் உனக்கு புரியுமோ புரியாதோ என்று பிரம்மன் மௌனமாயிருந்திருக்கலாம் அல்லவா? அறியாத பிள்ளை தெரியாத விஷயத்தை கேட்டால் அனைத்து அறிந்த பெரியோர் அதை எடுத்து சொல்ல வேண்டியது கடமை அல்லவா? சொன்னாலும் உனக்கு புரியாத வயது. அறிவிற்கும் வயதிற்கும் சம்பந்தமே இல்லையப்பா. ஓஹோ, நீ அனைத்தும் அறிந்தவனோ? தங்களால் ஆக்கப்பட்ட சாஸ்திரம் வேதம் சகலமும் அறிந்தவனா? அப்படியானால் வேதத்திற்கு உன்னால் பொருள் கூற முடியுமா? கேட்பதற்கு நீங்கள் தயாரானால் சொல்வதற்கு எனக்கு தடை இல்லை. எங்கே சொல் பார்க்கலாம். வேதத்தை சொல்பவர் ஆசான், கேட்பவன் கீழன் அல்லவா? புதிதாய் கற்றுக் கொள்பவர்களுக்கு நீ கூறும் விளக்கம் பொருந்தும். கற்றிருந்தாலும் கற்றறிந்ததை மீண்டும் பிறரிடம் கேட்க பிரியப்பட்டாலும் எப்படி பார்த்தாலும் வேதத்தை கேட்பவன் கீழன், சொல்பவன் ஆசான். நீ ஒப்புக் கொள்கிறீர்களா? சரி, ஒப்புக்கொள்கிறேன். அப்படியானால் நீங்கள் கை கட்டி வாய்ப்புத்தி சீரனாக மண்டியிடுங்கள். நான் ஆசானாக அவர்ந்ததை உபதேசிக்கிறேன். ஆன் தந்தை, நீ மைந்தரடா, அதை மறந்து விடாதே. அது உறவு முறையில் உன்னை ஆக்கியவனே நான். சோடு படைத்தீர்கள். எப்படி பார்த்தாலும் உன்னிலும் உயர்ந்தவன் நான். இல்லை, தங்களை உடன் உயர்ந்தவன் நான் தான். தந்தையே, நீங்கள் பஞ்சாட்சரன், நான் சடாட்சரன். சிவாய நமவென்று உங்களுக்கு ஐந்தெழுத்து, சரவண பவ என்று எனக்கு ஆறெழுத்து. போதுமா? இன்னும் விளக்கம் தேவையா? உள்ளாத பிள்ளைனி. சரி, வேதத்தை சொல்லு. இதனே அமரு.